தேங்க்யூ, வீட்டில் போட்டுவிட்டான்னு போவாங்க, எனக்குலாம் வராது. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேட்டு வந்தேன். யூஸ்வலாக வேணாம் வேணான்னு சொல்லுவேன். இது பிகாஸ் தேர்ஸ் லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஐ நோ த ட்ரில், இது எப்படி எங்கே கொண்டு போகணும், விஷன் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் வைக்கலாம். இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ் அண்ட் எல்லாருக்கும் ரெவன்யூ க்ரியேட் பண்ணாமல் நோபடி வில் பி ஹாப்பி. ஐ நோ த ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ஜீவா சார்கிட்ட ஒரு நல்லத்தனம் இருக்குது, அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நான் ஐ எம் ஆல்சோ க்ரியேட்டிங் அ வெரி பிக் இந்தி ரெக்கார்ட் லேபிள் வெரி சூன். வி ஆர் லான்ச்சிங் வெரி பிக் அக்ராஸ் த வேர்ல்ட். அதுக்கு ஐ ஆக்சுவலி பில்ட் அ பிக் மேசிவ் ஸ்டுடியோ, ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஸ்டுடியோஸ் இன் சென்னை, ஒன்லி ஃபார் இண்டி மியூசிக். அவங்க எல்லாருக்கும் ஐம் கோனா கிவ் இட் ஃபார் ஃப்ரீ அண்ட் வீ ஆர் கோனா ஐடென்டிஃபை டேலண்ட். டெஃபினட்டாக உங்களோட கம்பெனியோட ஐ வில் பி ஹாப்பி டு கொலாபரேட். அண்ட் ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து, ஒரு மெட்ரோவில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஏழையாக இருந்து பணக்கார மாதிரி நடிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. வேர்ஸ் அ லாட் ஆஃப், நான் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி. அஃப்கோர்ஸ் இஃப் யூ கோ டு தி அதர் சைட் லைக் எடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னா ஒரு பயங்கரமான ஹசல் அது. அந்த ஹசல் வந்து ஐ ஹவ் பீன் ஸ்லாகிங் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் நவ். அதை வந்து அந்த ஹசலில் என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ, எப்படி எப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் கிடச்சிருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கேன் நிறையா. இப்போ இங்கே சிவா வந்திருக்காரு, அவர் ஹி வாஸ் வித் மிர்ச்சி முன்னாடி, நவ் இஸ் அ கிரேட் ஆக்டர். அவரோட ஃபிலிம்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு மியூசிக் பண்ண வேண்டியது, தமிழ் படம் சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா. ஸோ அப்போ அவர் வந்து ஹி வாஸ் ஸோ எமோஷ்னல் ஹாப்பி, என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. வென் சம்படி ஆக்சுவலி ஐடென்டிஃபைஸ் யூ அண்ட் ட்ரைஸ் டு கிரியேட் அ பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸி நம்ம, பட் தேர் இஸ் ஜஸ்ட், இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்திங்கன்னா இஸ் மோர் தென் 400,000 சாங்ஸ் கமிங் இன் ஸ்பாட்டிஃபை பர் வீக். ஸோ அந்த ஒரு 1 மில்லியன் சாங்ஸில் வந்து ஒரு 50 பாட்டு, அந்த 50 பாட்டுக்குள்ளேருந்து ஒரு 1 or 2 நியூ ஆர்டிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட். இன்னைக்கு தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் டுடே. ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணும் அப்படின்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்குது மியூசிக்கலி. அண்ட் அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேன்ஷிப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயமாக ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு ட்ரை டு கிரியேட் அ லேபிள். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்னிங் பேரலலி. ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி வில் அப்ரோச் யூ, ஆர் யூ கேன் அப்ரோச் அஸ். தேர் பி லாட் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த். அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் தி டே அவங்களோட மியூசிக் வந்து இட் ஷுட் பி ரீச்சிங் தி மாசஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு நல்ல ரெவன்யூ க்ரியேட் ஆகும். இதை சுற்றி ஐ திங்க் வி ஹாவ் டு பிளான் அவர் நெக்ஸ்ட் 5 or 10 இயர்ஸ். அண்ட் ஐ திங்க் மை பிகஸ்ட் சாங் இஸ் மை ஃபர்ஸ்ட் இண்டி சாங். ஸோ அது என்ஜாய் என்ஜாமி வந்து இட் கனெக்டட் டு பீப்புள். அது நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்கல. ஐ திங்க் லைக் ஒரு 10-15,000 தான் செலவே பண்ணுவோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கே. அண்ட் தென் வி ஷார்ட் அ வீடியோ வாட் எவர் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹாவ் லைக் 10-15 பிக் ஆர்டிஸ்ட். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனாக க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆச்சுன்னா தென் வி ஸ்கை இஸ் த லிமிட். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் பிக். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பேன். அதனால தான் ஓடி வந்தேன் நான், மைக்கை பிடுங்கி இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டு பேசுனதே இல்லை. கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணலாம், ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ அந்த நெவர் கெட் டெஸ்பரேட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்கேயாவது பண்ணது இன்றைக்காக ஒரு நாள் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல் தட் பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யர் ஆடியன்ஸ். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாமல் ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் அந்த வியூஸ்லாம் போட்டு காசு கொடுத்து மொதல் நாள் 1 மில்லியன் வாங்கி அது இதுன்னு பண்ணி எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீலை வாங்கி போட்டு அதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே நடக்கும்.